அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகா சிவராத்திரி வரப்போகுது. சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மகா சிவராத்திரி, சனி மகா பிரதோஷம், இந்த சக்தி வாய்ந்த தினத்தில் என்ன மாதிரியான வழிபாடுகளை நம்ம செய்யும்போது நமக்கு பிரச்சனைகள் முழுமையாக தீரும், எப்படி விரதம் இருக்கணும், எந்த நேரத்தில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம், கோவிலில் எப்படி வழிபாடு செய்யலாம், வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம், நான்கு கால பூஜைக்கான சிறப்பான முழு தகவல்கள் விளக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவராத்திரி அன்னைக்கு, மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமே கண்விழித்து சிவபெருமான நாம் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னா கூட, லிங்கோத்பவ காலம்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரவு 11:30 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இருக்க காலகட்டத்தில் சிவபெருமான் தரிசனம் செய்யறதுங்கிறது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். சிவராத்திரி அன்னைக்கு மாலையில துவங்கி மறுநாள் காலை வரைக்கும் 4 கால பூஜைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதம் தோறும் சிவராத்திரி விரதம் இருக்கிறதுங்கிறது மிக சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். உள்ள தூய்மை, உடல் தூய்மை, ஆரோக்கியம், வாழ்நாள் முழுவதும் பிறவி பயன் அடைவதற்கான ஒரு சிறப்புகளையும் கொடுக்கும். நாம தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள், தெரியாம செய்த பாவங்கள் எல்லாமே கூட காணாம போகக்கூடிய வழியை தரக்கூடியவர் சிவபெருமான் மட்டும்தான். பொதுவா மாதா மாதம் வரக்கூடிய சிவராத்திரியை காட்டிலும் மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரிக்கு மிக சிறப்பான பலன்கள் இருந்தாலுமே, இந்த சிவராத்திரி 2023 சனி பிரதோஷமும் சேர்ந்து வருவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. இந்த சிவராத்திரிக்கு கௌரி சங்கர மனமகா சிவராத்திரி அப்படிங்கிறது பெயர். இந்த ஆண்டு சனி பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒரே நாள்ல சேர்ந்து வருது. இப்போ விரதம் எப்படி இருக்கலாம், கோவில்ல எப்படி வழிபாடு செய்யலாம், வீட்டுல எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை போக்கி உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக்கிக்கிறதுக்கு, கர்ம வினைகள் நம்மை விட்டு சென்று புண்ணியத்தை நாம தேடிக்கிறதுக்கு வரக்கூடிய சுபக்கிருது மாசி 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி வருது. சிவபெருமானுக்குரிய சிறந்த ஒரு ராத்திரி சிவராத்திரி. இந்த தினத்துல இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமான வழிபாடு செய்யறது மூலமா அருமையான பலன்களை நாம பெற முடியும். சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறதுங்கிறது சிறப்பு. காலையில எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமானுக்குரிய மந்திரங்கள் அனைத்தையும் நாம படிக்கலாம். இல்லைனா ஓம் நமச்சிவாயங்கிற அந்த 5 எழுத்து மந்திரமே மிகப்பெரிய ஒரு மந்திரம். அதை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், அன்றைய தினம் முழுவதுமே நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்கன்னா கூட நீங்க பாட்டுக்கு மனசுல ஓம் நமச்சிவாயங்கிற அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, மனசார சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த தினத்துல விரதம் இருக்கவங்க உணவு அருந்தாம விரதம் இருக்கிறதுங்கிறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இருந்தாலுமே ஒரு சிலருக்கு உடல் நலம் அதுக்கு ஒத்துழைக்காது, உணவு உண்டே ஆகணும். ஒன்று நோய்கள் ஏதாவது இருக்கலாம், இல்லை பசி ரொம்ப தாங்க முடியல, மயக்கம் வருது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. ஆனால் உங்களுக்கு விரதம் இருக்கணுங்கிற ஆசையும் இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை மட்டுமாவது உணவை தவிர்த்து மற்ற 2 வேளைகள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேளை மட்டுமாவது விரதம் இருந்து இந்த தினத்தில் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவபெருமான தரிசனம் செய்யறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் காலையிலேயே எழுந்து போயிட்டு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்யறதுங்கிறது சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த சிவராத்திரி தினத்துல சனி மகா பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தினத்துல பல ஊர்கள்லையும் பல சிவாலயங்கள்லையும் நிறைய அன்னதானங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. விரதம் மேற்கொள்ளக்கூடிய அன்பர்கள் இந்த தினத்துல அங்க போயிட்டு கூட சாப்பாடு வாங்கி சாப்பிடாதீங்க. முழு விரதம் இருக்க நினைக்கிறவங்க அன்று முழுவதுமே விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த தினத்துல காலையில இருந்து மாலை வரைக்கும் உபவாசம் இருந்து விரதம் இருந்து சிவபெருமானை மாலை வேளையில போயிட்டு, காலையில ஒரு தடவை முடிஞ்சா கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மாலை வேளையில சிவாலயம் சென்று அந்த பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய காரணத்தினால பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்துல சிவாலயங்கள்ல பிரதோஷ பூஜையும் நடக்கும். அந்த பூஜையிலையும் அவசியம் நீங்க கலந்துக்கங்க. அப்படியே கோவில்லையே இருந்து நீங்க அந்த 4 கால பூஜையிலையும் கலந்துக்கிறதுங்கிறது விசேஷமான பலன்களை பெற்று கொடுக்கும். அந்த ஆரத்தி, அபிஷேகம்,
எல்லாத்தையுமே முழு மனதோட நீங்க கவனச்சிதறல் எதுவும் இல்லாம முழுக்க முழுக்க சிவபெருமான நினைச்சு அந்த அபிஷேகத்தை எல்லாம் நல்லா பாருங்க, கண்குளிர பாருங்க. முடிஞ்சா இரவு முழுவதுமே கண் விழித்து சிவபெருமானை நினைத்து பூஜை செய்யலாம். அதே மாதிரி திரும்ப மறுநாள் காலையிலையும் சிவாலயங்கள்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம், ஆரத்தி, அர்ச்சனை எல்லாமே நடக்கும். அதை பார்த்து உங்களுடைய விரதத்தை நீங்க முடிக்கலாம். இப்படி செய்யும் போது நீங்க இந்த பிறவில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே போக்கி புண்ணியங்களை தேட முடியும். இப்ப சொன்ன இந்த அமைப்பு கோவில்ல கடைபிடிக்க வேண்டிய அமைப்பு. அடுத்து இப்ப நீங்க வீட்லயே இருந்து பூஜை பண்ண போறீங்க, கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைய கடைபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். கோவிலுக்கு போனா அங்க அபிஷேகம், ஆராதனைக்கு தேவையான பொருட்களை அவசியம் நீங்க வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு பூஜைக்குமே, அதாவது ஒவ்வொரு கால பூஜைக்குமே, இந்த நான்கு கால பூஜையில ஒவ்வொரு கால பூஜைக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. தனித்தனி பூஜை முறைகளெல்லாம் மாறும். அந்த நான்கு கால பூஜைகளுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை அவசியம் உங்களால முடிஞ்சா வாங்கி கொடுங்க. இப்படி பண்றதுனால நீங்க விரதம் இருந்த முழு பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும், புண்ணியங்கள் நிறைய சேரும். உங்க வீட்டுல சிவலிங்கம் அல்லது நடராஜர் சிலை இருந்தா கூட, சிவன் சிலைகள் ஏதாவது ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, சிவன் படம் இருந்தா கூட பரவாயில்ல, அங்க நீங்க இந்த நான்கு கால பூஜைகளை நீங்க வீட்லயே செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம்தான். வீட்டில் செய்யும் போது கூட நீங்க பகல்ல சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து நீங்க பூஜை செய்யலாம். ஒருவேளை உங்களுக்கு உடல்நிலை ஒத்துழைப்பு தரல, பசிக்குது, இல்ல உடல்நல குறைபாடு வந்துருச்சு, என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, சுகர் பிபி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க அவசியம் நான் சாப்பிட்டே ஆகணுங்கிற பட்சத்துல பால், பழம் இது மாதிரி பொருட்களை, திட உணவுகளை தவிர்த்து திரவ ஆகாரங்களை நீங்க உணவா எடுத்துக்கிட்டு அந்த பூஜைகளை நீங்க செய்யலாம். மாலை வேளையில சுமார் 6 மணி அளவுல முதல் பூஜை, இரவு 9 மணிக்கு இரண்டாவது பூஜை, நள்ளிரவு 12 மணி அளவுல மூன்றாவது பூஜை, அதிகாலை 3 மணி அளவுல நான்காவது பூஜை. இந்த பூஜைகளுக்கு வில்வ இலை அவசியம் இருக்கணும். அக்கம் பக்கத்துல உங்களுக்கு வில்வ இலை இருந்தது அப்படின்னா அதை நீங்க பறிச்சு வச்சுக்கலாம், இல்ல கடையில விக்குது, பூக்கடைகள்ல கிடைக்குது வில்வ இலைகள் கூட. அந்த வில்வ இலைகளை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிவலிங்கமோ நடராஜர் சிலையோ அல்லது சிவபெருமானுடைய படமோ எதுவா இருந்தாலும் நீங்க அர்ச்சனை பண்ணலாம். ஏன்னா இந்த தினத்துல சிவபெருமானுக்கு வில்வ இலை வச்சு அர்ச்சனை செய்யறது சிறப்பு பலன்களை கொடுக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மலர்கள், நறுமணமான மலர்களை எல்லாம் தூவி தீப தூப ஆராதனைகளை எல்லாம் நீங்க செஞ்சு இறைவனுக்கு பிடிச்சமான நிவேதனங்களை எல்லாம் செஞ்சு நமச்சிவாயங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. ஒரு சிலர் வந்து கண்ணு முழிச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காக, அதாவது ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காக டிவியில வந்து பிடிச்ச மாதிரி படம் பாக்குறது, பாடல் பாக்குறது, பிடிச்ச மாதிரி லைவ் ஷோலாம் கூட அன்னைக்கு நைட் ஃபுல்லாமே டெலிகாஸ்ட் ஆகும், அதையெல்லாம் பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்களுக்கு முழுமையான விரத பலன்கள்ங்கிறது நிச்சயமா கிடைக்காது. அதனால உண்மையிலேயே நீங்க முழு மனசோட விரதம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிவபெருமானுக்குரிய மந்திரங்கள் சொல்றது, நீங்க முழு மனதோட இறை வழிபாடு மேற்கொள்வது, அது சம்பந்தமான புத்தகங்கள் அல்லது சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்க டிவியில பார்க்கலாம். சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனை வீடியோக்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதையெல்லாம் வேணா நீங்க பாத்துக்கலாம். அதாவது சிவபெருமானை மட்டுமே சிந்தையில் வைத்து முழு மனதோட நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்யும் பட்சத்துல உங்களுக்கு இந்த நாளுக்கான பூரண பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். இப்படி சிவபெருமான் சம்பந்தமான கதைகள் கேட்கறது, பாடல்கள் கேட்கறது, பக்தி கதைகள் தெரிஞ்சா நீங்க மற்றவங்களுக்கு கூட சொல்லலாம், அதுவுமே ரொம்ப விசேஷம். அல்லது மற்றவங்க கிட்ட இருந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்படி நீங்க ராத்திரி முழுக்க கண்முழிச்சு சிவபெருமான் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அந்த தினத்துடைய அந்த விரதத்தினுடைய பலன்கிறது முழுமையா கிடைக்கும். இப்படி உடல் தூய்மை, உள்ள தூய்மை, சிந்தையிலே தெளிவு, இப்படி முழு ஈடுபாட்டோட விரதம் இருந்து சிவபெருமானை வணங்குறவங்களுக்கு உங்களுக்கு குண்டலினி ஆற்றல் பற்றிய தெளிவு பிறக்கும். அது பத்தின அற்புதமான நாலேஜ், அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால வீட்டுல இருக்கவங்க தேவாரம் படிங்க, சிவபுராணம் இருந்ததுன்னா படிங்க, சிவபெருமானுக்குரிய பாடல்கள், புத்தகங்கள்
அல்லது அருமையான இசையோடு கலந்த தேவாரம், திருவாசகம் இதையெல்லாம் கேட்கும் போது மனசு ஒருநிலைப்படும். சிவ மந்திரங்கள் உங்களை சிறந்த ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும். இப்படி இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கோவிலில் சென்று அங்கே முறைப்படி செய்யக்கூடிய பூஜைகள், அபிஷேகங்கள், 4 கால பூஜைகளில் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை வீட்டிலேயே விரதம் இருந்து கண்மொழிச்சு நீங்கள் 4 கால பூஜைகள் செய்யறதா இருந்தாலும் சரி, பொதுவாக இந்த மகா சிவராத்திரி அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி இந்த தினத்திலலாம் விழித்திருந்து பூஜை செய்யறதுங்கிறது நமக்கு முழு பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் நீங்கள் சிவபெருமானை முறையாக வழிபடும் பட்சத்தில் சிவபெருமான் எல்லாவற்றுக்கும் தலைவனாகவும் மிகச்சிறந்தவனாகவும் இந்த உலகத்திற்கு எண்ணற்ற விஷயங்களை தருபவனாகவும் இருக்கிறார். சிவபெருமானே அளவற்ற அருளாளனா இருக்கார். அதனால அவர் எப்போதுமே அளவற்ற ஒரு அன்பை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பார். சிவநாமம் சொல்ல சொல்ல மனிதனால் செய்ய முடியாததையும் மன்னனால் செய்ய முடியாததையும் உங்களுக்கு கன பொழுதில் தந்தருளக்கூடியவர் அந்த சிவபெருமானே. இந்த தினத்துல விரதமிருந்து இரவு முழுவதும் கண்விழிச்சு சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லி சிவ சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்து சிவனை பற்றியே பேசி சிவனை பற்றியே கேட்டு இந்த 4 கால பூஜைகளுடைய மகிமைகளை தெரிஞ்சுக்கிட்டு முழு பலன் அடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோல சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.